சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சிறிய திருமடல் பிரபந்தகாசா அமரகிராவிலிகன் குரு சமிந்தே மதுர முகபுரிய வீரரக்வீட் மம ஜனனி ஜனக பிரணாம பாத்திரம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி அடியேனுடைய தாயாரின் தகப்பனார். சிறிய திருமடல் என்கிற திருமங்கையாழ்வாரின் திவ்ய பிரபந்தத்தை தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவர்களும் ரசிக்கும்படியாக சம்ஸ்கிருதத்திலே வடித்து தந்தவர். அடியேனுடைய பிரணாமங்களுக்கு உரியவராக விளங்குகிறார். புஷ்பிதாக்ரா என்ற விருத்தத்திலே ஒரு அர்த்தசம விருத்தத்திலே கடந்த வாரங்களிலே இல்லாத மெட்டிலே அமைந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவருடைய கருணை அலைகளை பின்தொடர்ந்த கடாட்சங்கள் அடியேனுக்கு ஸ்ரோதாக்களுக்கு அமிர்தத்தை வர்ஷிக்கிற ஸ்ரோதாக்களின் அபீஷ்டத்தை நிறைவேற்றுகிற காமதேனு போல் இருக்கிற சரஸ்வதியை பேச்சை கொடுக்கட்டும். பரிமுகத் தேவரின் பார்வைகள் வானக பசுவினை போல் செவி படுதலால் அமுதை பருகலாம்படியே பண்ணுமென் பேச்சை. இன்றைக்கு மும்மணி கோவையிலே நாலாம் பாசுரம் ஆரம்பமாகிறது. நாலாம் பாசுரத்துக்கு என்ன விசேஷம் என்றால், தற்போது கிடைக்கிற 10 பாசுரங்களிலே இதுவே அளவில் மிகப்பெரிய பாசுரம். இதிலே 36 வரிகள். முதல் பாசுரத்திலே 12, இரண்டாவதிலே 4, மூன்றாவதிலே 4, இதுவரையில் 20 வரிகள் முடிந்துவிட்டன. இப்பொழுது நாலாம் பாசுரத்திலே 36 வரிகள். வேறு எந்த பாசுரத்திலும் 20க்கு மேல் கிடையாது. இது ஒரு விசேஷம். இன்னொன்று, இது நிலமண்டல ஆசிரியப்பா என்கிற பா வகையை சேர்ந்தது. பாட்டு வகைகள் தமிழிலே முக்கியமாக 3. ஒன்று ஆசிரியப்பா, இன்னொன்று வெண்பா, மூன்றாவது கலித்துறையைச் சேர்ந்த கலிப்பா. இந்த மூன்றும் மாற்றி மாற்றி வரும் மும்மணி கோவையிலே மும்மணி என்று பெயர் வந்ததற்கே இதுதான் காரணம் என்று பார்த்திருக்கிறோம். முதலிலே அருள் தரும் அடியவர் பால் என்பது ஆசிரியப்பா, இரண்டாவது திருமால் அடியவர்க்கு மெய்யனார் என்பது வெண்பா, மூன்றாவது மொழிவார் மொழிவன என்று ஆரம்பித்தது கலிப்பா. இப்பொழுது மறுபடியும் 3 மணிகளிலே முதலாவதான மணியான ஆசிரியப்பா 2 தடவையாக வந்திருக்கிறது. இந்த மும்மணி கோவையிலே இன்னொன்றையும் கவனிக்கிறோம். பாசுரத்தின் மட்டுக்கேற்ப பாசுரத்தின் விஷயம் இருக்கிறது என்பது. ஆசிரியப்பா வரும்போதெல்லாம் தத்வார்த்த பிரகாசனம் நடைபெறுகிறது. கலித்துறைப்பா வரும்போதெல்லாம் காதல் பொங்குகிறது. வெண்பா வரும்போதெல்லாம் ஜீவ பரமாத்ம சம்பந்தம் தெரிகிறது. இந்த மும்மணி கோவையிலே மட்டும் இப்படி ஒரு விவஸ்தை இருக்கிறது. போன பாசனம் கலிப்பா, அதன்படி மன்மசபானத்து அடியை பேசினார். இந்த பாசனம் ஆசிரியப்பா, இப்பொழுது பரமனுடைய பல நிலைகளை விளக்கி பேசுகிறார். பரமாத்மா பற்றிய வர்ணனை. போன பாசுரம் மழையே என்று முடிந்தது. இந்த பாசுரம் மழையில் என்று ஆரம்பிக்கிறது.
இது அந்தாதி பிரக்கிரியை. எல்லா அந்தாதி நூல்களிலும் ஒரு பாசுரம் எந்த பதத்திலே முடிகிறதோ அதே பதத்திலே அடுத்த பாசுரம் ஆரம்பிக்கும். இப்போது போன பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் சங்கதி சொல்ல போகிறோம். சங்கதி என்றால் பொருத்தம், தொடர்பு. போன பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் என்ன தொடர்பு? வியாச்சியானத்து வரிகளையே வாசித்து கேட்போம். கீழ் மெல்லியர் வேண்டிய மெல்லடி என்று நாயிகாபாவத்தை பெற்றி தன் அபிமத விஷயத்துக்கு தந்திரத்தில் கண்ணோட்டம் உண்டோ இல்லையோ என்று அதிசங்கை பண்ணி மன்மதனையும் வைது கொண்டு இதென்னாய் முடியப் போகிறதோ என்று பாரித்து நிற்க ஐந்தை நாதன் தான் அடியவர்க்கு மெய்ய நானமை கேட்க தன் ஸ்வரூப ரூப குண விபவாதிகளை காட்டிக் கொடுக்க ஆச்சாரியனும் மயர்வரமதினமருளப் பெற்ற ஆழ்வார்களைப் போலே அவைகளை விஷத விஷதர விஷதமமாக அனுபவித்து அவ்வனுபவ பரீவாகமாக அவனுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்களை பேசுகிறார். ஜஞ்சாமாருதூதூதநயத சாம்பாதிகோயம் க்ரம. ஆகையாலே இதிலே சங்கதி விசேஷத்துக்கு நியாமகமில்லை என்று வியாக்ஷாதா கூறுகிற சங்கதி. இதனுடைய அர்த்தம், முன் பாசுரத்திலே மொழிவார் மொழிவன என்று ஆரம்பிக்கிற பாசுரத்திலே இந்த சுவாமி தேசிகன் மெல்லடி வேண்டிய மெல்லியர் என்று நாயிகாபாவம் அடைந்திருந்தார். தேவநாதன் மீது காதல் கொண்டார். மன்மதனிடம் பூமழையாலே அடி வாங்கிக் கொண்டார். மன்மதனை சிறிது வையவும் வைத்தார். அடுத்த பாசுரம் இப்போது மழையில் எழுந்த என்று ஆரம்பிக்கிறது. இந்த நாலாம் பாசுரத்திலே அவருடைய நாயிகா பாவத்தை காணோம். காதல் வெளியீடு இல்லை, மன்மதனை பற்றிய பேச்சே இல்லை. மெல்லடி வேண்டியபடி கிடைத்ததா? பூமழையின் விளைவு என்னவாயிற்று? அபிமத விஷயமான பகவான் இந்த நாயகியிடம் கண்ணோட்டம் கொண்டானா இல்லையா? காதல் கை கிளைக்காதலாக முடிந்ததா அல்லது அதற்கு பதில் கிடைத்ததா? இது நாயகிக்கு அனுகூலமாக முடியப் போகிறதா அல்லது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல வியர்த்தமாகிவிடப் போகிறதா என்றெல்லாம் மிகுதியால் கேட்டால் விடைகள் இந்த பாசுரத்தில் தெரியவில்லை. மாறாக இந்த பாசுரத்திலே தேவநாதனுடைய வர்ணனை, அவருடைய பல வடிவங்கள் இருக்கின்றனவே, பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி என்றெல்லாம் அவற்றினுடைய விளக்கங்கள். வேதங்களிலே கூறப்பட்ட பரமாத்ம ஸ்வரூபத்தை பற்றிய பேச்சு இவையெல்லாம் இருக்கின்றன. இதிலே பகவான் தேசிகனுக்கு தன்னுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபவம் இவற்றையெல்லாம் காண்பித்ததாக வியாக்கியானம் இருக்கிறதே. அதிலே ஸ்வரூபம் என்றால் இயல்பு, ரூபம் என்றால் வடிவுகள், குணம் என்றால் பண்புகள், விபவம் என்றால் சொத்துகள். பரமாத்மாவினுடைய இயல்பு, வடிவு, பண்பு, சொத்து இவற்றையெல்லாம் விளக்குகிறது இந்த நாலாம் பாசுரம்.
மூன்றாவதையும் நாலாவதையும் சேர்த்து பார்த்தால் நடுவிலே திடீரென்று விஷயம் மாறிவிட்டது போலே இருக்கிறது. பதத்திலே மட்டும் மழை என்று முடிந்த பாசுரத்தை அடுத்து மழை என்று ஆரம்பிக்கிற பாசுரம் வந்து தொடர்ச்சி ஏற்படுத்தினால் போதுமா? அர்த்தத்திலே தொடர் என்று கேட்டுக்கொண்டு வியாக்யாதா சமாதானம் சொல்கிறார். என்ன சமாதானம்? அவர் தேவநாதன் அடியவர்க்கு மெய்யன் என்றும் விழிவார் அருள்மெய்யர் என்றும் சொல்லியாகிவிட்டது. ஆகையால் இங்கொரு மெல்லியல் மெல்லடி வேண்டிக் கொண்டு இருக்கிறாளே, இந்த அடியவளுக்கும் அவர் மெய்யராக இருப்பதில் சந்தேகமில்லை. எனவே இந்த தேசிக நாயகிக்கும் அவர் தன்னுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபவம் எல்லாவற்றையும் நிச்சயமாக காட்டியிருப்பார். மெய்யர்க்கு மெய்யனானவர் அவர். அவற்றை தேசிகனும் ஆழ்வார்கள் அனுபவித்தார் போலே அனுபவித்திருப்பார். ஆழ்வார்கள் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள். தேசிகனும் ஒரு விதத்தில் அப்படித்தான் இப்பொழுது. ஏனென்றால் அவருக்கு புந்திய பூமழை, புத்தி என்கிற பூமழை, மதிநலம் இப்போது கிடைத்துவிட்டது. அதனால் ஆசை தீர அனுபவித்திருப்பார். அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக பரிவாகமாக இந்த நாலாம் பாசுரம் பகவத்வரூப ரூபகுண விபவ வர்ணனையாக அமைந்திருக்கிறது. புயல் காற்று வேகமாக அடிக்கும் பொழுது அசங்கி ஆடுகிற மாமரத்திலிருந்து நிறைய மாம்பழங்கள் ஒரே சமயத்திலே கீழே விழுவது போலே அந்த கிரகத்திலே இந்த கிரமத்தை பற்றி இலக்கியத்தில் சுவாமி தேசிகனே பேசியதுண்டு. தயாசதகத்திலே ஜஞ்சா மாருதம் என்று ஒரே சமயத்திலே நிறைய பழங்கள் கொட்டி விடுவது போலே பெருமாள் தேசிகனுக்கு நிறைய காட்டி திக்கு முக்காட வைத்து விட்டார். தேசிகனுக்கு அதிர்ஷ்டம் அடித்ததாலே பகவத் அனுபவம் நேரிட்டது. அந்த அனுபவமானது இந்த நாலாம் பாசுரமாக வெளியீடும் பெற்றுவிட்டது. இது இவ்வாறு இருக்க இந்த பாசுரத்துக்கும் முன் பாசுரத்துக்கும் வேறு தொடர்புகளை அலச தேவையே கிடையாது, இந்த சங்கதியே போதும் என்கிறார் உரையாசிரியர் தாத்தாச்சாரியர். இப்பொழுது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம். முதல் வரி, மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் என்பது. மொக்குள் என்பது நீர் குமிழி, வையம் என்பது உலகம். இரண்டு பதங்களுமே ஆழ்வார்கள் கையாண்ட பதங்கள் தான். வையத்து வாழ்வீர்கள் முதலியவற்றில் நீர் குமிழி போலே உலகம் என்று உபமானம் காட்டுகிறாரே, அவ் இரண்டுக்கும் நீர்க்குமிழிக்கும் உலகத்துக்கும் எந்தெந்த ஒப்புமைகளை சாமியங்களை மனசிலே வைத்துக் கொண்டு இப்படி கூறுகிறார்? உவமை சொல்லுகிற இடங்களிலெல்லாம் பூயோ தர்ம சாதிருஷ்யம் இருக்கும் என்பார்கள் ஆலங்காரிகர்கள். அதாவது உபமானம் உபமேயம் என்ற இரண்டு வஸ்துக்களிடையே நிறைய பண்புகள் ஒத்துப்போகும். எந்தெந்த பண்புகள் என்பதை கவி சொல்லாவிட்டாலும் உரைகளிலே விளக்குவார்கள். என்னென்ன ஒப்புமைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். புரிந்து கொள்வதற்காக ஒரு வேடிக்கையான உபமான உபமேய திருஷ்டாந்தத்தை காண்பிப்போம். உதாரணமாக, இட்லி மல்லிகைப்பூ போல் இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் வெளுப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறோம். மாறாக மல்லிகைப்பூ போலே அளவிலே இருக்கிறது என்று அவன் விவரித்தால் இட்லியை குறை கூறியதாகும் அல்லவா? இவ்விடத்திலே வையம் மொக்குள் போல் இருக்கிறது
என்கிற இடத்திலே மொக்குளுக்கும் வையத்துக்கும் என்னென்ன சாமியங்கள் என்றால், வியாக்கியாதாக்கள் மூன்று ஒப்புமைகளை முக்கியமாக விளக்கியிருக்கிறார்கள். அவை அஸ்திரத்வம், அல்பத்வம், அதிக சங்கியாகத்வம் என்ற மூன்று. அஸ்திரத்வம் என்றால் ஸ்திரத்தன்மை இல்லாமை, அல்பத்வம் என்றால் மிகச் சிறிய அளவில் இருப்பது, அதிக சங்கியாகத்வம் என்றால் எண்ணிக்கை நிறையவாக இருப்பது. இந்த மூன்று. நீர்க்குமிழி எப்படி ஸ்திரமாக நிலைக்காதோ விரைவிலே அழிந்து போய்விடுமோ, அதுபோல பிரபஞ்சமும் நிலையாமல் விரைவில் அழியும் என்பது முதலாவது ஒப்புமை. நீர்க்குமிழி எப்படி அளவிலே சிறியதோ, அதுபோல இந்த வையமும் கூட முழு பிரகிருதி தத்துவத்துடன் ஒப்பிடும்போது மிக சிறியதாக இருக்கிறது என்பது இரண்டாவது. நீர்க்குமிழி எப்படி எண்ணிக்கையில் நிறையவாக இருக்குமோ, நிறைய குமிழிகள் ஒரே சமயத்திலே உண்டாகுமோ, அப்படி வையங்களும் ஏராளமாக உள்ளன என்பது மூன்றாவது. இந்த மூன்று ஒப்புமைகளும் இதேபோல் உள்ள மற்ற ஒப்புமைகளையும் புரிந்து கொள்வது இன்றைய நோக்கம். மற்ற ஒப்புமைகள் என்ன? சாரமின்மை, கோள வடிவம், மெதுவாக வளர்ந்து விரைவாக அழிகிற கிரமம், இந்த மூன்றும் மற்ற ஒப்புமைகள். இந்த ஆறையும் பூர்வ சூக்திகள் விளக்குகின்றன. இந்த ஆறையும் எளிதாக சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக அவற்றை சங்கிரகித்து ஒரு பாட்டு போல நாம் சொல்லிக் கொள்ளுவோம். அழிவதில் விரைவினாலும் அல்பமாம் அளவினாலும் அதிக எண்ணிக்கையாலும் அசாரமாய் இருப்பதாலும் அமைப்பினில் கோளத்தாலும் அதிமெது வளர்ச்சியாலும் ஆறு காரணங்களாலும் அண்டமே மொக்குள் போலாம். மொக்குள் போல் வையம் என்பதற்கு வியாக்கியானங்களிலே சொன்ன விளக்கங்கள் இந்த எட்டு சிறிய வரிகளுக்குள் அடங்கிவிட்டன. எந்தெந்த விதங்களிலே மொக்குள் போல் வையம் இருக்கிறது என்பதற்கு ஆறு சொல்லியிருக்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். அந்த ஆறு என்ன என்பதை இப்பொழுது எளிதாக நினைவில் இருக்கும்படி நாம் ஒரு பாட்டிலே வடித்து கொடுத்தாயிற்று. இதிலே முதலாவது அஸ்திரத்வம், அதாவது நிலையாமை பற்றி. மொக்குள் அதாவது நீர்க்குமிழி சில க்ஷணங்கள் மட்டுமே நிற்கும், பிறகு இல்லாமல் போய்விடும். வேறொரு காலமானத்தாலே அளவிட்டால் வையம் கூட, அண்டம் கூட, பிரம்மாண்டம் கூட சில கணங்கள் மட்டுமே நிலைக்கும், பிறகு அழிந்துவிடும். காலமானம் என்றால் கால கணக்கீடு. நமக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். ஆகையாலே தேவமானம் என்பது வேறு, மனுஷ்யமானம் என்பது வேறு என்று கால அளவீட்டிலே வித்தியாசங்களை புராணங்களிலே வாசிக்கிறோம் இல்லையா? அதுபோல வேறொரு கணக்கீட்டிலே இந்த வையம் கூட க்ஷணகாலவர்த்தி. காலம் என்பது விபுல தத்துவமாகையாலே சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி காலமானத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வானியல் இருக்கிறதே அஸ்ட்ரானமி, அதிலே லைட் இயர்ஸ்
என்று தேச மானத்தை மாற்றிக்கொள்வார்கள். அப்படி பெரியதொரு மானத்தை வைத்துக் கொண்டால்தான் அங்கே அவர்கள் சொல்லுகிற பெரிய எண்ணிக்கைகள் எல்லாம் நமக்கு புரியும். நாட்டிக்கல் இயர் என்றெல்லாம் இருப்பது போல நாம் பரிச்சிதமான ஒரு காலமானத்திலே புரிந்து கொண்டதை இன்னொரு பெரிய காலமானத்துக்கு மாற்றிக்கொள்ளுகிற அபியாசம் நமக்கு தேவை. இதிலே நிபுணர்கள் நம் புராண கால ரிஷிகள். அவர்கள் வையத்துக்கு இந்த நீர் குமிழி திருஷ்டாந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நீர் குமிழி திருஷ்டாந்தம் முதன் முதலிலே யாராலே தரப்பட்டது என்று கேட்டால் நாம் யாரையும் பெயர் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது உபனிஷத்திலேயே தரப்படுகிற திருஷ்டாந்தம். உபனிஷத்தை யாருமே இயற்றவில்லை. அது அநாதி, அது அபௌருஷேயம். அதை அனைவரும் அடியொற்றி பேசுவார்கள். ஆகையாலே ரிஷிகளும் ஆழ்வார்களும் கவிகளும் இதே திருஷ்டாந்தத்தை அடிக்கடி காண்பிப்பார்கள். இன்றைக்கு நாம் 10-12 சூக்திகளை கேட்கப் போகிறோம். அவை நம்முடைய பூர்வ சூக்திகளானபடியாலே ஸ்ராவ்யமாக சகௌரவமாக அவற்றை கேட்க வேண்டும் என்பது மட்டும் காரணமன்று, ஒவ்வொரு சூக்தியிலும் புது புதுதாக நமக்கு அர்த்த விளக்கங்கள் கிடைக்கின்றன என்பதும் வேறொரு காரணம். அவற்றுள் முதலாவது மந்திரிகோபனிஷத் என்பதிலே இருப்பது. இந்த உபனிஷத் அவ்வளவு பிரசித்தமான உபனிஷத் இல்லை, அவ்வளவு பெரிதான உபனிஷத்தும் இல்லை. ஆனாலும் தசோபனிஷத்துகளில் ஒன்று. உபனிஷத் பாஷ்யக்காரரான ரங்கராமானுஜ முனியின் வியாக்கியானத்துடன் கூடிய உபனிஷத்தாயிருப்பதாலே நாம் எல்லா உபனிஷத்துகளையும் தசோபனிஷத்து போலே ஆதரிப்பதில்லை. இது தசோபனிஷத்திலே ஒன்றாக இருப்பதால் இதற்கு நம் ஆதரவு உண்டு. அதிலே ஒரு மந்திரம், ஒரு மந்திரத்திலே ஒரு பாதி. பஷ்யந்தி வ்யக்ததாம் பூயோ ஜாயந்தே புத்புதா இவ என்று மந்திரம். எல்லா தத்துவங்களும் படைப்பு காலத்திலே பரம்பொருளிடமிருந்து குமிழிகள் போல் தோன்றுகின்றன. ததாம் பஷ்யந்தி, வெளிப்பட்டமையை பார்க்கின்றன என்று இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். ஊழிக்காலத்திலே பிரளய காலத்திலே அவ்யக்தமாயிருந்த வையங்கள் சிருஷ்டி காலத்திலே வியக்தமாகும் போது புத்பூதம் போல பிறக்கின்றன என்று. அழிவும் தோற்றமும் என்ற இரட்டையை மறைவும் வெளிப்பாடும் என்ற இரட்டையாக நம் சித்தாந்தம் விவரிக்கிறது. புத் புதம் என்கிற வடமொழி பதத்துக்கு நீர் குமிழி மொக்குள் என்று தமிழிலே அர்த்தம். பதத்தினுடைய சரித்திரத்தை பார்த்தாலும் சுவாரஸ்யம் உண்டு. புத் புதம் என்று வடமொழியில் சொல்வதே புல் புலே என்று ஹிந்தியில் சொல்லுகிறார்கள். புக் புய என்று பிராகிருத மொழியில் சொல்லுகிறார்கள். பிராகிருத மொழிக்கு வரும்பொழுது இது இல்லு என்கிற எழுத்துகள் போய் இப்பு வந்துவிட்டது புக் புய என்று. இதையே பபுள் என்று இங்கிலீஷில் சொல்லுகிறார்கள். ஸ்பெல்லிங்கை பார்த்தால் இரண்டாம் எழுத்து பி கடுத்தது யு என்று வருகிறது. ஏன் யு வர வேண்டும் என்றால் சம்ஸ்கிருதத்திலே பு என்று தானே இருக்கிறது, சம்ஸ்கிருத வாடை வீசுகிறது. இது பல
இங்கிலீஷ் வார்த்தைகளிலே உண்டு. உதாரணமாக சீவ் என்று ஒரு சம்ஸ்கிருத பதம், தையல் தைப்பது என்று பொருள். சீவ்யதி என்று வேதத்திலேயே பிரயோகம் உண்டு. இங்கிலீஷிலே இது SEW என்ற ஸ்பெல்லிங்கோடு கூட சியூ என்று வேறு ப்ரொனவுன்சியேஷனோடு வருகிறது. ஏன் அதற்கு ஸ்பெல்லிங் EW என்று இருக்க வேண்டும் என்று கேட்டால், சீவ் என்று சம்ஸ்கிருதத்திலே அதன் மூல பாஷையிலே பதம் இருப்பதாலே. இதுபோலே பப்பிள் என்பதற்கு ஸ்பெல்லிங் பீக் அடுத்தது யூ என்று ஏன் போட வேண்டும் என்றால், சம்ஸ்கிருதத்திலே புத் புதம் என்று தான் இருக்கிறது. இந்த பதங்கள் புத் புதம், புல் புலே, புபுல், பப்பிள் என்கிற பதங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வார்த்தைகள். ஃபைலாலஜி என்று மொழி ஆராய்ச்சி இருக்கிறதே, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் நமக்கு இப்போது சம்பிரதாய அர்த்தங்கள் மட்டுமே முக்கியம். அதனால் பப்பிள் பத ஆராய்ச்சியை விட்டுவிட்டு அர்த்த ஆராய்ச்சிக்கு வருவோம். தத்ரைவ பரமாத்மனி சர்க்காதி சமயே புத் புதாய்வ புனர்ஜயந்தே என்று பாஷ்யம் இங்கே ரங்கராமானுஜருடையது. தத்தைவ பர, எந்த பரமாத்மாவினிடத்தில் இந்த வையங்கள் எல்லாம், இந்த பாவங்கள் எல்லாம் லீனமாகி இருந்தனவோ, அவ்யக்தமாக நின்றனவோ, அதே இடத்திலே சர்க்காதி சமயே சிருஷ்டி முதலான சிருஷ்டி ஆரம்பமான காலத்திலே புத்புதா இவ புனர்ஜாஜந்தே, நீர் குமிழிகள் போல மறுபடி உண்டாகின்றன. போன மறுபடியும் படைப்பும் பிரளயமும் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்றன என்கிற நம் புராண கருத்து வெளிநாட்டவரை வியப்பில் ஆழ்த்துகிற கருத்து. அவர்களுடைய மதங்களிலே அப்படி கொள்ளவில்லை. ஒரு தடவைதான் சிருஷ்டி, அதற்கான கற்பனை வளம் கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பாரதத்துக்கு வெளியே கிடையாது. இது உபனிஷத்து கருத்தாக இருப்பதாலே இது மொக்குள் போல வையம் என்பது உபனிஷத்து கருத்தாக இருப்பதாலே பிற்காலத்திலே இதற்கு பரிகிரகம் நிறைய இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உண்மையும் அதுதான். உபனிஷத்தில் சொன்ன கருத்து புராணங்களிலே வரும், புராணங்களிலே சொன்ன கருத்து காவியங்களிலே வரும். நமது அடுத்த மேற்கோள் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து, தத்க்ரமேண விவிருத்தம் சதி ஜல புத்புதவத் சமம் பூதேப்யோண்டம் மகாபுத்தே மகத்ததுதகேஷயம். இதிலேயும் அண்டமானது புத்புத சமம் என்றுதான் சொல்கிறார். மொக்குள் போல் வையம், அதற்கு முக்கியத்துவம் காரணம் எல்லாவற்றையும் விளக்குகிறார் பராசரர் மைத்ரேயரை. பெரிய அறிவாளியே மகாபுத்தே என்று அழைத்துவிட்டு கூறுகிறார். ஏன், இந்த நீர்க்குமிழி திருஷ்டாந்தத்தை நாமெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், புத்தி செலுத்தி புரிந்து கொள்ள வேண்டும், இதில் இருக்கிற சாமியங்களை எல்லாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பராசரருடைய அபிப்பிராயம். அதனாலே ஸ்ரோதாக்கள் எல்லாம் இன்றைக்கு கவனமாக கேட்க வேண்டும், மொக்குள் போல் வையம் என்பது எந்தெந்த விஷயங்களிலே சரியாகிறது என்று. பராவர யாதாத்மியம் தெரிந்தவர்களுக்குள்ளே சிறந்தவர் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே அடிக்கடி போற்றப்படுகிறவர் இந்த பராசர மகர்ஷி. அவர் இந்த நீர்க்குமிழி உவமையை புரிந்து கொள்வது முக்கியம் என்று கருதுவதாக தெரிகிறது. புத்புதவது சமம் அண்டம் மகாபுத்தே என்று சொன்னதாலே அவர் அதிலே என்ன புரிந்து கொள்ள சொல்கிறார் என்றால், விருத்தம் சதி, அது சிறிது சிறிதாக வளர்ந்தது,
நீர் குமிழி போல இருந்தது என்கிறார். நீர்க்குமிழிக்கும் வையத்துக்கும் இது கூட ஒரு சாமியம், சிறிது சிறிதாக வளர்ந்து விரைவில் அழிவது. பெரியதொரு நீர்பரப்பிலே அண்டம் மிதந்ததாம் குமிழி போலே. மகத்ததுத கேசயம், இதை ஹிந்தியிலே மொழிபெயர்த்தவர்கள் ஹே மகாபுத்தே, ஜல் கே புல்புலே கே சமான் கிரமஷ பூதோம் சே படா ஹுவா ஓ கோலோகார் கோல ஆகார் அவுர் ஜல் பர்ஸ்தித் மகான் அண்ட என்று அனுபவித்திருக்கிறார்கள். இதை பார்த்தால் நமக்கு மூன்று புதிய கருத்துகள் கிடைக்கின்றன பராசர ஸ்லோகத்திலிருந்து. ஒன்று, ஆரம்பத்திலே நீர் குமிழி போலே சிறிய அளவு, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீர் குமிழி போலே அண்டம் வளர்ந்தது என்பது. நீர்க்குமிழியே ஆரம்பத்தில் சிறியதாகவும் பிறகு சிறிது சிறிதாக பெரிய அளவிலும் வளரும் என்பது. இரண்டாவது, நீர்க்குமிழி திருஷ்டாந்தமானது நிலையாமைக்கும் அற்ப அளவுக்கும் அதிக எண்ணிக்கைக்கும் என்று உரையாளர்கள் கூறுவது ஒரு பக்கம் இருக்க, அது கோள ஆகாரம் உருண்டை வடிவம் என்ற ஒப்புமைக்காகவும் என்று ஸ்பஷ்டமாகவே கூறுகிறது புராணம். அண்டம் என்று பெயர் வைத்ததிலேயே தெரிகிறது உருண்டை வடிவம், அது புத்புதம் போல ஆகாரம் கொண்டது என்கிறது புராணம். மற்ற நாட்டவர்கள் எல்லாம் பூமியானது தட்டை என்று நினைத்திருந்த காலத்திலேயே நமது மகர்ஷிகள் பூகோளம் என்று வியவகரித்தார்கள். விஞ்ஞான வளர்ச்சிக்கு பின் புராணங்கள் சொல்வது சரி என்று ஒப்புக்கொள்கிறோம். மூன்றாவது விஷயம், இந்த ஸ்லோகத்திலே அளவிலே பெரிய அண்டம் என்கிறார் ஒரு பக்கம், மகத்தது அண்டம், அதே சமயத்திலே நீர் குமிழி போலே சிறியது என்கிறார். சிறிது குழப்புகிறதோ என்றால் இல்லை, பெரிதாக இருந்தாலும் அதைவிட பெரியதான நீர்பரப்போடு ஒப்பிடும்போது குமிழி போலே சின்னதுதான் என்று கருத்து. தூரத்திலிருந்து பார்த்தால் தெரியும் பெரிசு சின்னது இதெல்லாம் ஆபேக்ஷிகம்தான், அதாவது ஒன்றையொன்று சார்ந்தது. ஒரு பெரிய வஸ்து மிக மிக பெரிய வஸ்துவுடன் ஒப்பிடும் போது மிகச் சிறியது என்று ஆகிவிடும். இங்கே அதுதான் நிகழ்கிறது. வையமானது குமிழி போலே இருக்கிறது, எப்போது மிக பெரிதான பிரகிருதி தத்துவத்தில் அடங்கியதாக அதை காணும் போது. இதே போல நிறைய வையங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இது குமிழி போலே அல்பரிமாணமாக இருக்கிறது. இதுவரை உபனிஷத்தும் புராணமும் மொக்குள் போல் வையம் என்பதை விளக்கியதை கேட்டோம். இப்போது மூன்றாவது மேற்கோள் ஆழ்வாருடையது. வாழ்ந்தது மாமழை மொக்குளின் மாய்ந்து மாய்ந்து, திருவாய்மொழி. பூர்ண ஆயுஷ் பெற்று வாழ்ந்தாலும் அது ஒரு விதத்திலே நீர்க்குமிழி போலே அற்ப காலம்தானே. அதிவிபுலமான கால தத்துவத்திலே எவ்வளவோ யுகங்கள் சதுர்யுகங்கள் மன்வந்தரங்கள் கல்பங்கள் என்று இருக்கிற கால தத்துவத்திலே ஒரு மனுஷ ஆயுஷ் என்பது ஒரு குமிழியின் காலம் போலத்தான் என்றால் தப்பில்லையே.
இந்த பாசுரத்திலே ஆழ்வார் வையத்தை குமிழி என்னவில்லை, வையத்து வாழ்க்கையை குமிழி என்கிறார். ஒருவனே பல பிறவிகள் எடுக்கும் போது அடிக்கடி மரிக்க வேண்டி வருவதால் மாய்ந்து மாய்ந்து என்கிறார் ஆழ்வார். குமிழிகளிலே நாம் காண்பதும் இதுவே. மழை பெய்யும் போது சில குமிழிகள் உடைந்து கொண்டிருக்கும் போதே வேறு சில குமிழிகள் உற்பத்தியாகிவிடும். சில க்ஷணங்களுக்குள்ளே எத்தனையோ பழைய குமிழிகள் உடைந்து எத்தனையோ புது குமிழிகள் பிறந்துவிடும். இப்படி குமிழி போலே மாய்ந்து மாய்ந்து நாம் சாதிப்பது என்ன? விரைவாக பெருமாளிடம் பக்தி பண்ணுங்கோள் என்பது ஆழ்வார் தருகிற அறிவுரை. இவ்விடத்திலே பிள்ளானுடைய திருவாராயிரப்படி இப்படி இருக்கிறது. நாம் பகவத் விஷயம் என்று நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலே ஒன்றாக கொண்டது இந்த கிரந்தம். திவ்ய பிரபந்தத்துக்கு எம்பெருமானாரின் நேரடி ஆணைப்படி அவருடைய முன்னிலையிலேயே பிள்ளான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்த முதன் முதல் வியாக்கியானம். இன்னும் ஒன்று, இதுக்கு முன் நாம் பார்த்த மேற்கோள்கள் எல்லாம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. இப்பொழுது முதல் தடவையாக 1000 ஆண்டுக்குள்ளே வருகிறோம். இதற்கு முன் காட்டிய மேற்கோள்கள் மந்திரி கோபனிஷத்து விஷ்ணு புராணம் இவையெல்லாம் வேறு யுகத்தை சேர்ந்த புஸ்தகங்களில் இருந்து இப்பொழுது இந்த கலியுகத்து புஸ்தகத்துக்கு வருகிறோம். வருஷ ஜல புத்புதம் போலே அத்தியல்ப காலம் வாழ்ந்து நசித்து போனவத்தனை பண்டு வாழ்ந்தவர்கள் தாங்கள் வாழப்புக்க தின்றறுதியாக வாழ்ந்தே நிற்க கண்டிலோம். ஆன பின்பு நித்திய சித்தமான ஐஸ்வர்யத்தை வேண்டியிருக்கில் பரமபுருஷன் திருவடிகளிலே அடிமை பற்றுங்கோள் என்ன சொல்கிறார்? குமிழி போலவே இன்னும் இருந்து வீணாகி விடாதீர்கள். குமிழி போன்ற வையத்துக்கெல்லாம் அப்பால் போக முயலுங்கள். அத்தியல்ப காலம் வாழ்ந்து நசித்து போவதிலே என்ன பயன்? யாராவது அன்று முதல் இந்தருவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? நமக்கு நித்திய சித்தமான ஐஸ்வர்யம் வேண்டாமா? அது வேண்டுமானால் பரமபுருஷன் திருவடிகளிலே அல்லவா அடிமை செய்ய வேண்டும் என்பது ஆழ்வாரின் அறிவுரை என்பது பிள்ளானின் விளக்கம். இதுவரை உபனிஷத்து புராணம் திருவாய்மொழி என்ற மூன்று முக்கிய நூல்களிலிருந்து வசனங்களை கேட்டோம். ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு புது கருத்து, ஒரு புது சாமியமோ, ஒரு புது நீதியோ கிடைத்தது. மொக்குள் போல் வையம் என்பது நமக்கு எப்படி முக்கிய கருத்தாகிறது என்றால் அதிலிருந்து நமக்கு நல்ல அறிவுரை கிடைக்கிறது. தற்போது 4வதாக யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி என்கிற கிரந்தத்திலிருந்து மானுஷ்யே கதளி ஸ்தம்ப நிஸ்ஸாரே சாரதாமதிம் கரோதி யஸ்ஸம்மூடோ ஜலபுத்புத சந்நிதே. இவர் நீர்க்குமிழி போல வையத்தை சொல்லாமல் வையத்து மானிடவார் ஜலபுத்புத சந்நிதே மானுஷ்யே என்று. எதனாலே நீர்க்குமிழிக்கும் மையத்துக்கும் ஒப்புமை என்றால் வேறொன்று சொல்லுகிறார். சாரமின்மை என்பதாலே ஒப்புமையாம். மானுஷ்யே கதளி ஸ்தம்ப நிஸ்தாரே
ஆரமின்மை என்பதை விளக்குவதற்கு இன்னொரு திருஷ்டாந்தத்தையும் சொல்லுகிறார், வாழைத்தண்டு போலே என்று. வாழைத்தண்டின் மடலை உரித்து கொண்டே இருந்தால் மேல் மேல் மடல் உரிந்து கொண்டே இருக்கும், அதிலே சாரம் இருக்காது. நீர்க்குமிழியிலே எவ்வளவு சாரமோ அவ்வளவே மனித வாழ்க்கையிலும். இதை வெறுத்து சாரமான மார்க்கத்துக்கு போக வேண்டும் என்கிறார் யாஜ்ஞவல்க்யர் என்ற மகர்ஷி. நீர்க்குமிழி திருஷ்டாந்தத்திலே சாமியமும் ஒன்று அதிகப்படியாக கிடைத்தது, நீதியும் ஒன்று அதிகப்படியாக கிடைத்தது. அடுத்ததாக ஐந்தாவது மேற்கோள், மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் என்பதிலே அடங்கி இருக்கிற கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு, பஞ்சதந்திரம் என்ற பழங்கதை புஸ்தகத்திலே ஒரு ஸ்லோகம், கதை நடுவிலே வருகிற ஸ்லோகம், சததம் ஜாத வினஷ்டாஹ பஜசாமிவ புத்புதாஹ பயசீ. பஞ்சதந்திரத்தில் இருக்கிற ஐந்து தந்திரங்களிலே ஐந்தாவது தந்திரத்திலே முதலிலே முதல் கதையிலே வருகிற ஸ்லோகம் இது. இன்னொரு விசேஷம், இது ஆர்யாவிரத்திலே இருக்கிறது. இதற்கு முன் காட்டிய ஸ்லோகங்கள் எல்லாம் அனுஷ்டுப்பு, உபனிஷத் ஸ்லோகமும் அனுஷ்டுப்பு, விஷ்ணு புராண ஸ்லோகமும் அனுஷ்டுப், யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி ஸ்லோகமும் அனுஷ்டுப். ஆனால் இந்த பஞ்சதந்திர ஸ்லோகம் மாத்திரம் ஆர்யாவிரத்திலே இருக்கிறது. சததம் ஜாத வினஷ்டாஹ புத்புதாஹ என்று சொன்னவுடனே எந்த பண்பு ஞாபகம் வருகிறது என்றால், ஜாத வினஷ்டா போதும் பிறந்தவுடன் நசிந்து கொண்டிருக்கும். பயசாமிவ புத்புதாஹ பயசி, நீரின் குமிழிகள் நீரிலே இருக்கும் எப்போதும், ஜாதமானவுடன் வினஷ்டமாகும். நிலையாமை என்பதையும் நிறைய எண்ணிக்கை கொண்டமையும் கவனிக்க வேண்டும் என்கிறார் பகுவச்சனத்தினாலே புத்புதாக என்று. மந்தர்களான மாந்தர்களுக்கும் நீதி போதிக்க வந்த நூல் பஞ்சதந்திரம் என்பது. அது மழையில் எழுந்த முக்குள் திருஷ்டாந்தத்தை பயன்படுத்தி தன் கதையை விவரிக்கிறது. அந்த கதையிலே தாஷ்டாந்திகமானது உபமேயமானது வேறேதோ ஒன்று, அது நமக்கு இப்பொழுது வேண்டாம். இந்த மொக்குள் திருஷ்டாந்தம் முக்கியமாக எந்த குணத்தை சொல்வதற்காக வந்தது என்பதற்காக, ஜாத வினஷ்டாக என்கிற பதம் மட்டும் இப்பொழுது போதும், பிறந்தவுடனே நாசமுறுபவை. இதுவரை ஐந்து மேற்கோள்கள் மூலம் முக்குள் போல் வையம் என்பதனுடைய சாரமான கருத்துக்களை புரிந்து கொண்டோம். ஆறாவது மேற்கோள் மறுபடியும் புராண ஸ்லோகங்களிலே இரண்டு ஸ்லோகங்கள், ரோமகூபேஷ்வனந்தானி பிரம்மாண்டானி பிரமந்திதே என்கிறார் மார்க்கண்டேயர். பகவானுடைய விஸ்வரூபத்தை சேவித்து விட்டேன். பகவானுடைய விஸ்வரூபத்திலே ரோம கூபங்கள் இருக்கின்றனவே, மயிர்கால்கள். அந்த மயிர்கால்களுக்குள்ளேயே அனந்தானி பிரம்மாண்டானி, பெரிய அநேகமான அசங்கியாதமான அளவில்லாததான பிரம்மாண்டங்கள் எல்லாம் பிரமந்தி சுற்றி கொண்டிருக்கின்றன என்கிறார். சிறியதிலேயே பெரியதை கற்பனை பண்ணிக் கொள்ள வேண்டும். ஒரு தும்பு தூசியிலேயே பெரிய பிரம்மாண்டம். பகவானுடைய விஸ்வரூப சரீரத்திலே ஒரு மயிர்காலுக்குள்ளேயே நிறைய பிரம்மாண்டங்கள் பிரமித்து கொண்டிருக்கின்றன என்று மார்க்கண்டேயருடைய அனுபவம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இத்தனை அண்டங்கள் இருக்கின்றன இந்த பிரபஞ்சத்திலே என்பதற்கு சொல்கிறார், அண்டானாந்து சஹஸ்ராணாம் சஹஸ்ராண்யுதானி ச ஈத்ருஷாணாம் ததா தத்ர கோடி கோட்யுதானி ச
பெரிய பெரிய எண்களை இடுகிறார். சஹஸ்ரம், அயுதம், அயுதாயுதம், கோடி என்று பெரிய எண்கள், ஏராளமான எண்ணிக்கை மூலமாகவும் உமிழிகளோடு ஒப்புமை உண்டு என்பதை தெரிவிக்கிறார் பராசரர். அத்தனை அண்டங்கள் இருக்கின்றன. சஹஸ்ராணாம் சஹஸ்ராணி அயுதானி, ஈதிருஷானாம் கோட்டி கோட்டி அயுதானி. பகவத் தியான சோபானத்திலே நாபி பத்மஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமானா ரம்யா வர்த்த ஜுதி சஹச்சரி ரங்கநாதஸ்ய நாபி என்று பெருமாளுடைய திருநாபி கமலத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த கொப்பூள் தாமரையிலே இருக்கிற மகரந்த தூள் ஒவ்வொன்றும் ஒரு வையமாக, ஒரு அண்டமாக, ஒரு பூமியாக பரிணமிக்கும் என்றும், அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரம்மா நியமிக்கப்படுவார் என்றும் கூறி நம்மை மலைக்க வைக்கிறார். ஏராளமான பிரம்மாண்டங்கள் இருக்கின்றன. இப்போது அச்சுத சதகம் என்கிற அச்சுய சயம் என்று பிராகிருதத்திலே பெயர் பெற்ற ஒரு பிராகிருத ஸ்தோத்திர கிரந்தத்திலிருந்து சுவாமி தேசிகனுடையது. மொக்குள் போல் வையம் என்பதற்கான விளக்கம், சங்கப்பயந்த கோஹிய யுனோயகிவியுல புப்புய பயரேஹிம். இந்த பிராகிருத ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதப்படுத்தினால் சங்கல்பச்சந்திர க்ஷுப்த த்ரிகுணோதி விபுல புத்புத பிரகரைஹி பிரம்மாண்டைரபி தரிதம். ஆர்யாவர்த்தி, இந்த மேற்கோள் தற்போது மிகவும் பொருத்தமானது. குமிழிகள் போல பிரம்மாண்டங்கள் என்று சொல்லியதோடு நிற்காமல் இரண்டு ஒப்புமைகளும் அவற்றிடையே வெளிப்படையாக கூறியிருக்கிறார். பிரகரைஹி என்ற உததி விபுல என்றதாலே இன்னொன்று, அது ஏராளமாக இருப்பது ஒரு ஒப்புமை. பிரகரம் என்றால் சமூகம், குவியல். புத்புதங்கள் தனியாக வருவதில்லை, புத்புத பிரகரங்களாக வருகின்றன. அந்த புத்புத பிரகரங்கள் போலே பிரம்மாண்ட பிரகரங்கள் இருக்கின்றன. ஏராளமான பிரம்மாண்டங்கள் உற்பத்தியாகின்றன. உததி விபுல என்றதாலே இன்னொன்று, குமிழி பெரிய குமிழியானாலும் அது சமுத்திரத்திலே இருந்தால் அல்பம். அதுபோல திரிகுணோததி என்ற மகா பிரகிருதியிலே இந்த பிரம்மாண்டம் ஒவ்வொன்றும் குமிழி அளவுக்கு சிறியதாக காணப்படும். மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் என்ற விடத்திலும் நிலைக்காமை, அற்ப அளவு, ஏராள எண்ணிக்கை என்ற மூன்று ஒப்புமைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது இந்த அச்சுத சதக ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. அங்கே மொக்குள் மழையில் எழுந்தது, இங்கே மொக்குள் சங்கல்ப சந்திரனிடமிருந்து எழுந்தது. சங்கல்ப சந்திரனாலே பொங்கி பொங்கி வருகிற திரிகுண உததி இருக்கிறதே சமுத்திரம், அதிலே வந்த குமிழி இது. மழைக்கு பதில் நிலவு மழை. இதுவரை காட்டிய சூக்திகளாலே மொக்குளுக்கும் வையங்களுக்கும் ஏராளமான சாமியங்கள் ஊர்ஜிதமாய்விட்டன. தற்காலத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் முதலிய கருவிகளை கொண்டு பிரத்யக்ஷமாகவே வானத்திலே பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த வையம் என்பது இதுபோல் இருக்கிற எத்தனையோ தும்பு தூசிகளில் ஒன்று டஸ்ட் என்கிறார்கள். அந்த தும்பு தூசு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லோகம். வானியல் படித்துவிட்டால் அஸ்ட்ரானமி
நமக்கு வாழ்க்கையே வெறுத்துவிடும். ஏனென்றால் வெறும் அற்ப பதர்களை பிரம்மாண்டங்கள் என்று சொல்லிக்கொண்டு அதில் சொல்ப கால வாழ்க்கையை நாம் பெரிதாக மதிக்கலாமோ என்று ஆரம்ப பாடத்திலேயே தோன்ற ஆரம்பித்துவிடும். அவ்வளவு அத்தியல்பமானது நாம் வாழ்கிற பிரதேசம். இந்த கருத்துகள் எல்லாம் மற்ற நாடுகளிலே புது கண்டுபிடிப்புகள், பாரதத்திலே இவை புராண கருத்துகள் என்பது மட்டுமே வித்தியாசம். கருத்திலே வேறுபாடு கிடையாது. மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் என்பதிலே மிகையே கிடையாது. துச்சமான வஸ்து இந்த வையம் என்பது. அளவிலும் சரி, ஆயுள் காலத்திலும் சரி, வைலட்சண்யத்திலும் சரி, இது துச்சம்தான். இதே போல ஏராளமாக மொக்குள்கள் இருக்கின்றன. மழையில் ஏராளமான குமிழிகள் எழுவது போல ஏராளமான வையங்கள் இவை. இதுவரை பல நூல்களிலிருந்து நீர்க்குமிழி திருஷ்டே, அவற்றிலே மழையில் எழுந்த என்ற அடைமொழி இருக்கிறதோ எத்தனையோ பார்த்தோம். மந்திரிகோபனிஷத்து பார்த்தோம், யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி பார்த்தோம், விஷ்ணு புராணம் பார்த்தோம், அச்சுத சதகம் பார்த்தோம். மொக்குள் போல் வையம் என்று பல இடங்களிலே இருக்கின்றன. மழையில் எழுந்த என்பது இருக்கிறதா என்று அவற்றை மீண்டும் கவனித்து பார்த்தால் திருவாய் மொழியிலே மட்டும் மாமழை மொக்குள் என்று இருக்கிறது. மற்ற மேற்கோள்களிலே மழையை பற்றிய பேச்சில்லை. இது நமக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்புகிறது. எல்லா நீர்க்குமிழிகளுக்குமே நிலையாமை முதலிய பண்புகள் இருக்குமே, மழையில் எழுந்த என்ற அடைமொழி எதற்காக என்று. இது பற்றி வியாக்கியாதா எழுதியிருப்பதை இப்போது வாசித்து கேட்போம். வியாக்கியானத்திலிருந்து, தாரை தாரையாய் மழை பெய்து கொண்டிருக்கும் போது ஜலத்தில் குமிழி உண்டானால் அது மறுக்ஷணத்தில் அழிந்து விடும். அதை போல மிகவும் அஸ்திரமாயிருக்கும் இந்த உலகம் என்றபடி. சாதாரண நீர்க்குமிழிக்கும் மழையில் எழுந்த நீர்க்குமிழிக்கும் வித்தியாசம் இருக்கிறதாம். நீர்க்குமிழி ஏற்பட்ட பின் எந்த சலனமும் இல்லாமல் காற்றும் வீசாமல் இருந்தால் அந்த குமிழியானது சிறிது காலம் உடையாமல் இருக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் நீர்க்குமிழியின் மீதே மேன்மேலும் மழை துளிகள் விழுந்து கொண்டே இருந்தால் அது விரைவிலே உடையும். எனவே மழையில் எழுந்த மொக்குளுக்கு ஸ்திரத்தன்மை மிக குறைவு, அதனாலே அடைமொழி பயனுள்ளதாயிற்று என்று கருத்து. அவ்வளவு அஸ்திரம் இந்த வையம். இந்த இடத்திலே மும்மணி கோவையிலே வையங்களுடைய நிலையாமையை விளக்கியது எதற்காக? அடுத்த வரியோடு சேர்த்து படித்தால் புரியும். மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் அழிய ஒன்றழியா அடியவர் மீய. அடுத்த வரியிலே பகவானுடைய நிலைத்தமையை கூறுகிறார், அழியாமையை கூறுகிறார், எதிர்த்தட்டானமையை எடுப்பாய் பேசுவதற்காக இந்த மொக்குள் போல் வையம் என்கிற திருஷ்டாந்தம் பயன்படுகிறது. சரி, இந்த இரண்டுமேதான் எதற்காக? வையத்தினுடைய அஸ்திரத்தனுடைய ஸ்திரத்தன்மையும் ஒன்றுக்கொன்று எதிர்த்தட்டாய் இருப்பது இருக்கட்டும், இந்த இரண்டையும் நாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நமக்கு நிலைக்காததிலே வெறுப்பு ஏற்பட்டு நிலைத்ததிலே நாட்டத்தை ஏற்படுத்துவதற்காக. இதை, அதாவது நிலைக்காததை விட்டுவிட்டு நிலைத்ததற்கு ஆசைப்படுவதை ஸ்ரீபாஷ்யத்திலே எம்பெருமானார் கர்மணாமல்பாஸ்திரபலதஜா சஞ்சாத மோக்ஷாபிலாஷஸ்ய அனந்தஸ்திரபல பிரம்ம ஜிஜ்ஞாசாஹ்யநந்தரபாவினி என்பார்.
ஒன்று அல்ப அஸ்திரம், இன்னொன்று அனந்த ஸ்திரம். யாருமே அல்ப அஸ்திரத்தை விட்டுவிட்டு அனந்த ஸ்திரத்துக்குத்தான் ஆசைப்படுவார்கள். இங்கேயும் அதேதான். இந்த வையமானது அல்ப அஸ்திரம், மொக்குள் போலே. பகவத் பிராப்தியானது அனந்த ஸ்திரம். ஆகையாலே அதற்கு ஆசைப்பட வேண்டும் என்பதை சொல்வதற்காக இந்த திருஷ்டாந்தம். மொக்குள் போல் வையம் என்றால் அது வேண்டாம், அழியா இன்பம் இறைவனிடம் என்றால் அதுதான் வேண்டும் என்று நம்மை தூண்டுவதற்காக இந்த மொக்குள் திருஷ்டாந்தம் பயன்படுகிறது. முன்பு ஒரு நாள் கேட்டோம், மும்மணிக்கோவை என்ற பெயர் வந்ததற்கு மூன்று மணிகள் ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா என்று மூன்றை கோத்திருப்பது என்பது தவிர சம்பிரதாய ரீதியாகவும் ஒரு அர்த்தம் உண்டு மும்மணிக்கோவை என்பதற்கு. மூன்று மணிகள், மூன்று ரத்னங்கள், புராண ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம், மந்திர ரத்னம் என்பவை என்றும், அந்த மூன்று ரத்னங்களின் கருத்து கோவையாக்கும் இந்த மும்மணிக்கோவை என்றும் அதற்கு இன்னொரு பெயர் காரணம் சொன்னோம். இப்போது மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் என்ற கருத்து அந்த மும்மணிகளிலும் உண்டா என்று தேடுவது தகும். முதலிலே பராசரருடைய புராண ரத்னத்திலே புத் புத பதத்தையே இட்டு திருஷ்டாந்தம் கொடுத்ததை பார்த்தோம். அண்டங்கள் ஏராளமாக இருப்பதை விளக்கியிருப்பதையும் ஏற்கனவே கேட்டோம். ஆகையாலே மும்மணிகளிலே ஒரு மணியிலே இது ஸ்பஷ்டமாக இருக்கிறது. அடுத்ததாக ஸ்தோத்திர ரத்னத்திலே ஒரு ஸ்லோகம், கஸ்யாயுதயுதசதைககலாம்ஷகாம்ஷே விஸ்வம் விசித்ரசிததி பிரவிபாகவ்ருத்தம் என்று. பரமாத்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அளவிலே ஒப்பீடு பண்ணுகிறார். பரமனோடு ஒப்பிடும் போது பிரபஞ்சம் மிக மிக சின்னது என்று சொல்ல வருகிறார். அயுத அயுத சத ஏக கலா அம்சக அம்சே என்று இத்தனை பதங்களை இடுகிறார். பத்தாயிரத்தில் பத்தாயிரத்தில் நூறில் ஒரு பங்கில் ஒரு பகுதி இந்த விஸ்வம் என்கிறார். இன்னொரு இடத்திலே ஜயதி என்ற ஸ்லோகத்திலே நிறைய அண்டங்கள் இருப்பதையும் பேசுகிறார். இப்படி அண்டங்கள் அதிக சஞ்சையிலும் இருக்கின்றன, அத்தியல்பமான அளவிலும் இருக்கின்றன என்கிற இந்த கருத்து, மொக்குள் போல் வையம் என்ற கருத்து ஸ்தோத்திர ரத்னத்திலேயும் இருக்கிறது, புராண ரத்னத்திலேயும் இருக்கிறது, ஸ்தோத்திர ரத்னத்திலேயும் இருக்கிறது. மூன்றாவதாக மந்திர ரத்னத்திலே இந்த கருத்து உண்டோ? நேரடியாக இல்லாவிட்டாலும் அநித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம் என்று பகவத்கீதையிலே கூறியபடி வையத்தின் நிலையாமையை உணர்ந்தவன் அநித்யம் லோகம் அவன் மட்டுமே துவய மந்திரத்தை அனுஷ்டான பரியவசாயி ஆக்குவான். துவஜ மந்திரம் என்பது சரணாகதி மந்திரம். மொக்குள் போல் வையம் என்பதை உணர்வது முமுட்சுவாக்கும் என்கிறார் முமுட்சுத்வாதிகாரத்திலே ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலே. முமுட்சுவான பின்பே துவயத்தின் மூலம் சரணாகதி பண்ணுதல். ஆகையாலே மொக்குள் போல் வையம் என்ற கருத்து புராண ரத்னத்திலே நேரடியாகவும் தெளிவாகவும் விவரமாகவும் இருக்கிறது. ஸ்தோத்திர ரத்னத்திலே பிரகாராந்தரத்திலே இதே கருத்து இருக்கிறது. மந்திர ரத்னத்தில் அந்த மந்திரத்து பிரயோகத்துக்கு முன் தகுதியாக லோகத்தின் அனித்யத்துவம் பேசப்பட்டது. எப்படியோ மும்மணியிலும் ஏற்றுக்கொண்ட கருத்தை கோப்பது மும்மணிக்கோவை என்பது இந்த விஷயத்திலும் சரியாக போச்சு.
இந்த நாலாம் பாசுரத்தின் முடிவு வரி சொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே என்பது. இந்த 36 வரிகளிலே பேசுகிற 50 கருத்துகளிலே ஒவ்வொன்றையும் வேதத்திலே காணலாம் என்கிறார் தேசிகன். அனுமித ஸ்ருதி வேண்டாம், நேரடியாக நமக்கு பரிசிதமான வேத வாக்கியத்தையே ஒவ்வொன்றுக்கும் மூல பிரமாணமாக காட்ட முடியும். இந்த 50 முதலாவது மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் என்கிற கருத்து. இதுவுமே கூட தூமரையே துணிந்து காட்டும் கருத்து தான். எங்கே வேத வாக்கியம் என்று கேட்டால் மந்திரிகோபனிஷத்திலே ஜாயந்தே புத்புதா இவ என்ற வாக்கியத்தை ஏற்கனவே கேட்டோம். மற்ற வரிகளுக்கும் இப்படியே வேத வாக்கியத்தை காட்டப் போகிறோம். இதுவரை பார்த்ததனுடைய சுருக்கம் இப்பொழுது, மொக்குள் என்பதற்கு வடமொழியிலே புத்புதம் என்று பெயர். இந்த புத்புத திருஷ்டாந்தம் மந்திரிகோபனிஷத்தில் இருக்கிறது, ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது, திருவாய்மொழியிலே இருக்கிறது, அச்சுத சதகத்திலே இருக்கிறது, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியிலே இருக்கிறது, பஞ்சதந்திரத்திலே இருக்கிறது. நிலையா பொருளுக்கு அதாவது நஸ்வரமான வஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாக இங்கெல்லாம் தரப்பட்டிருக்கிறது. வையம் மொக்குள் போல என்று சொல்லும் போது வையம் விரைவில் அழியக்கூடியது என்றும், வையம் மொக்குள் போல மெதுவாக வளர்ந்தாலும் திடீரென்று அழியக்கூடியது என்றும், வையம் பிரகிருதியிலே மிகச் சிறிய பகுதி என்றும், வையங்கள் மொக்குள்கள் போலே ஏராளமாக இருக்கின்றன என்றும், வையம் மொக்குள் போலே கோள வடிவிலே இருப்பது என்றும், வையம் மொக்குள் போலே நிஸ்காரம், எப்படி குமிழியை உடைத்தால் உள்ளே ஒன்றுமே இருக்காதோ அப்படி என்றும், 6 ஒப்புமைகள் வையத்துக்கும் மொக்குளுக்கும் இருப்பதாக பூர்வ சூக்திகள் விளக்குகின்றன என்பதையும் கேட்டோம். அடுத்த வாரம் அடுத்த வரி, அழிய ஒன்றழியா அடியவர் மெய்ய என்பதனுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழ்வோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்